இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அரசுவை சமையலுக்கான அருண் மசாலா வணக்கம் திசைகளின் ஒரு மணி செய்திகள் ராமசாமிக்கு எதிரான சிறை தண்டனை ரத்து வழக்கை மீண்டும் விசாரிக்க உத்தரவு கொலகுபுபாரு சட்டமன்ற இடைத்தேர்தலின் பிரச்சாரத்தின் போது தனது வாகனத்தில் பக்கத்தன் ஹரப்பன் கொடியுடன் மாமன்னர் சுல்தான் இப்ராஹிமின் புகைப்படத்தையும் காட்சிக்கு வைத்திருந்த குற்றத்திற்காக ஒரு மாத சிறை தண்டனை மற்றும் மூவாயிரம் வெள்ளி அபராதம் விதிக்கப்பட்ட பி ராமசாமிக்கு எதிரான தண்டனையை ஷாலாம் உயர்நீதிமன்றம் இன்று ரத்து செய்தது ஒரு வர்த்தகரான அறுபத்தி ஆறு வயது ராமசாமிக்கு எதிரான வழக்கை கொலகுபுபாரு மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் மீண்டும் விசாரணை நடத்த வேண்டும் என்று உயர்நீதிமன்ற நீதிபதி ஹோய் சு கி உத்தரவிட்டார் கொலகுபுபாருவைச் சேர்ந்த ராமசாமிக்கு எதிரான குற்றச்சாட்டு மாஜிஸ்ட்ரேட் முன்னிலையில் மீண்டும் வாசிக்கப்பட்டு விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று நீதிபதி உத்தரவிட்டார் தனக்கு எதிரான குற்றத்தை ஒப்புக்கொள்வது மூலம் அதனால் என்ன விளைவுகள் ஏற்படும் என்பதை ராமசாமிக்கு புரியாமலேயே அந்த குற்றத்தை அவர் ஒப்புக்கொண்டுள்ளார் என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது என்று நீதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார் தவிர ராமசாமியின் இந்த ஒப்புதல் வாக்கு மூலம் ஒரு தெளிவற்ற நிலையில் கூறப்பட்டுள்ளது என்பதை வழக்கை விசாரணை செய்த மாஜிஸ்ட்ரேட் புரிந்து கொள்ள தவறிவிட்டார் என்பது நீதிபதி தமது தீர்ப்பில் தெரிவித்தார் எதிர்க்கட்சித் தலைவர் டத்தோஸ்ரீ ஹம்சா ஜைனு முன்னாள் அரசியல் செயலாளர் ஸஹஹித் அமீர் முசாஹிர் அல் ஜஹீத் முகமத் மீது நாளை ஸ்லாங்கூர் ஷாலாம் நீதிமன்றத்தில் ஊழல் தொடர்பான குற்றச்சாட்டு சுமத்தப்பட உள்ளது நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு நெக்ஸஸ் கார்ப் குரூப் பர்ஹாட் எனும் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் ஒன் அசஹார் மோமத் யூசுப்பிடம் அவர் முன்னூற்று ஐம்பதாயிரம் வெள்ளி கையூட்டு கோரியதாக குற்றம் சாட்டப்பட உள்ளதாக கூறப்படுகின்றது முன்னதாக இன்று கொலலம்பூர் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் அரச மலேசிய போலீஸ் படையின் உபகரணங்களுக்கான உதிரி பாகங்களை வழங்குவது தொடர்பான குத்தகையை சம்பந்தப்பட்ட நிறுவனத்திற்கு வழங்குவதற்காக அவர் முன்னூற்று ஐம்பதாயிரம் வெள்ளி கையூட்டை பெற்றதாக அவர் மீது இரண்டு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன கடந்த ஈராயிரத்து இருபதாம் ஆண்டு டிசம்பர் நான்கு மற்றும் பதினாறு ஆகிய தேதிகளில் அவர் இக்குற்றத்தை புரிந்ததாக நீதிபதி அசுரா அல்வி முன்னிலையில் குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டன ஆயினும் அவற்றை மறுத்து ஜஹீத் அமீர் முஜாக்கிர் மேல் விசாரணை கோரியிருந்தார் அண்மையில் கத்தாருக்கு மேற்கொண்டிருந்த அதிகாரத்துவ பயணத்தில் ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹானியவை தாம் சந்தித்து பேசியிருந்ததை பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தற்காத்து பேசியுள்ளார் தாமும் இஸ்மாயில் ஹனேயுவும் கடந்த பத்து ஆண்டுகளுக்கும் மேலாக நண்பர்களாக இருந்து வரும் சூழலில் அவரை சந்திக்கக்கூடாது என்பதற்கு எவ்வித காரணங்களும் இல்லை என நிக்கே அனைத்துலக மாநாட்டில் நடைபெற்ற கேள்வி பதில் அங்கத்தில் கலந்து கொண்டு பேசியபோது பிரதமர் கூறினார் இஸ்மாயில் ஹானியே உடனான சந்திப்பில் இஸ்ரேல் பாலஸ்தீனம் இடையே அமைதியும் தீர்வும் ஏற்பட அமைதி பேச்சுவார்த்தைக்கு உடன்படும்படி தாம் கேட்டுக் கொண்டதாக கூறிய பிரதமர் தாம் வன்முறையை ஆதரிக்கவில்லை என்றார் இதற்கு முன்பு ஹமாஸுக்கு மலேசியா வழியாக நிதி அனுப்பப்படுவதாக கூறப்பட்ட சூழலில் ஹமாஸின் அரசியல் பிரிவு தலைவரான அவரை தாம் சந்தித்தது பல்வேறு ஆறுடங்களுக்கு வித்திட்டிருப்பதை பிரதமர் ஒப்புக்கொண்டிருந்தார் இருப்பினும் இஸ்ரேல் பாலஸ்தீனம் இடையிலான பிரச்சினையில் அமைதி கிடைக்க வேண்டும் என்பதே தமது எண்ணம் எனவும் அவர் கூறியிருந்தார் பத்தொன்பதாயிரத்து ஐநூற்று ஐந்து வெள்ளி பத்து சென்னை உட்படுத்திய நிதி கோரலுக்கு போலி ஆவணங்களை சமர்ப்பித்ததாக பர்லிஸ் மந்திரி பசார் மகனான மொஹமட் ஷாஃபிக் மொஹமட் சுக்ரிக்கு எதிராக இன்று கங்காரில் உள்ள செஷன்ஸ் நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது தொன்கு ஃபவுசியா மருத்துவமனையில் பர்லீஸ் ஆட்சியாளர் துவன்கு ஷேத் சிராஜுடேன் புத்ரா ஜமாலுலாயிலுக்கு பானங்களை வழங்கிய சேவைக்காக மொஹமட் ஷாஃபிக் அத்தொகையை உட்படுத்திய நிதியை கோரியதாக நீதிபதி நூர் அம்சா முன்னிலையில் குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டது கடந்த பிப்ரவரி மாதம் தேதி மாநில அரசாங்கத்தின் தலைமை செயலாளர் அலுவலகத்தில் உள்ள மாவட்ட நிர்வாக பிரிவு உதவியாளர் நூருல் நபிலா முகமது சுக்ரி என்பவரிடம் அந்த ஆவணங்களை அவர் வழங்கியதாகவும் தெரிவிக்கப்பட்டது ஆயினும் பாஸ் கட்சித் தலைவர் தான்ஸ்ரீ அப்துல் ஹதி அவாங்கின் மருமகனாகிய முகமது ஷாஃபிக் தன் மீதான குற்றச்சாட்டை மறுத்து மேல் விசாரணை கோரினார் பின்னர் இருபதாயிரம் வெள்ளி பிணை தொகையில் அவர் வெளியில் செல்ல அனுமதித்த நீதிபதி வழக்கின் மறு செவிமடுப்பை ஜூன் இருபத்தி எட்டாம் தேதிக்கு ஒத்திவைத்தார் அண்மைய காலமாக நாட்டில் விளையாட்டாளர்களுக்கு எதிரான தாக்குதல்களும் அசம்பாவிதங்களும் அதிகரித்த வண்ணம் உள்ளன அதன் நீட்சியாக தற்போது ஸ்லாங்கூர் எஃப் சி தற்காப்பு ஆட்டக்காரர் அமத் குசாய்மி பி வீட்டில் கொள்ளை சம்பவம் நிகழ்ந்துள்ளது நேற்று மாலை இரண்டு மணியளவில் பயிற்சியில் கலந்து கொள்ள தம் வீட்டை விட்டு வெளியேறிய பின்னர் அக்கொள்ளை சம்பவம் நிகழ்ந்ததாக குசைமி பி கூறியுள்ளார் இரவு மணி ஒன்பது அளவில் வீடு திரும்பிய போது வீட்டின் முன்புறம் மற்றும் பின்புறம் உள்ள வேலியின் கதவுகள் திறந்திருப்பதைக் கண்டு சந்தேகமடைந்த அவர் பின்னர் யமஹா வகை மோட்டார் சைக்கிள் பல்வகை கைப்பைகள் கடப்பிதழ் முதலானவை காணாமல் போனதைக் கண்டு அதிர்ச்சியடைந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார் இதற்கு முன்பு ஸ்லாங்கூர் எஃப் சி ஆட்டக்காரர் ஃபைசால் ஹலி மீது ஏசிட் எரி திராவகம் வீசி தாக்குதலும் திரங்கானு எஃப் சி ஆட்டக்காரர் அக்யார் ரஷீட்டை தாக்கி கொள்ளை சம்பவமும் நிகழ்ந்திருப்பது குறிப்பிடத்தக்கது திரங்கானு சுக்காயிலுள்ள கலிகா கடலுக்கு அருகாமையில் மூழ்கியிருந்த கப்பலில் இரும்புகளை வெட்டும் பணியில் ஈடுபட்டிருந்த முக்குளிப்பாளர் ஒருவர் நீரினுள் சிக்கி உயிரிழந்தார் நேற்று மாலை மணி நான்கு நாற்பத்தி ஐந்து மணி அளவில் நிகழ்ந்த அச்சம்பவத்தில் உயிரிழந்தவர் இருபத்தி ஐந்து வயதுடைய மொஹமட் ஐமான் ஜம்பிரி என அடையாளம் கூறப்பட்டது தொடக்கத்தில் தனது நண்பரான நாற்பது வயது சுக்ரில் அமான் ரபில் அலில் ஏ ராணியுடன் இணைந்து கடலுக்கடியில் உள்ள கப்பலில் வெட்ட வேண்டிய இரும்பு பகுதிகளை குறிக்கும் பணியில் அவ்விருவரும் ஈடுபட்டதாக கம்மான் மாவட்ட போலீஸ் தலைவர் சுப்ரிண்டென்டென்ட் ஹன்யான் ரம்லான் கூறினார் நிருக்கடியில் அவர்களது ஆக்ஸிஜன் குழாய்களும் கயிறுகளும் சிக்கிக்கொண்ட நிலையில் சுக்ரில் அமன் அதிலிருந்து தம்மை காப்பாற்றிக் கொண்டார் ஆனால் ஐமான் ஜம்ரி நீரில் மேற்பரப்புக்கு வராததால் சுக்ரில் அமான் மீண்டும் நீரினுள் சென்று பார்த்தபோது அவர் சுயநினைவு இன்றி கிடந்துள்ளார் பின்னர் அவரை மீட்டு தரைக்கு கொண்டு வந்தபோது ஐமான் ஜம்ப்ரி உயிரிழந்து விட்டதை உறுதி செய்யப்பட்டது பின்னர் சடலம் உடற்கூறு ஆய்வுக்காக கிமான் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டதாக ஹன்யான் ரம்லான் கூறினார் சபா புலாவ் காயாவில் உள்ள கம்போங் லாக்பாரு நீர் பகுதியில் சிராரை தாக்க முற்பட்ட மூன்று மீட்டருக்கும் கூடுதலான நீளம் கொண்ட முதலையை அப்பகுதிவால் மக்கள் வெற்றிகரமாக பிடித்தனர் நேற்று மாலை மணி நான்கு வாக்கில் இருநூறு கிலோகிராம் எடை கொண்ட அம்முதலையை அவர்கள் அனைவரும் பொறிவைத்து பிடித்ததாக கொத்தாக்கினபாலு பொது தற்காப்பு படையின் நடவடிக்கை பிரிவு அதிகாரி எஸ்ரா டேனியல் கண்டோய் தெரிவித்தார் முன்னதாக சம்பந்தப்பட்ட சிறுவர் அங்குள்ள நீர்ப்பகுதியில் குளித்துக் கொண்டிருந்தபோது அம்முதலை அவரை தாக்க முற்பட்டுள்ளது ஆயினும் அங்கிருந்து தப்பியோடிய அச்சிறுவர் அங்குள்ள குடியிருப்பாளர்களிடம் அது குறித்து தெரிவித்த பின்னர் அதனை பிடிக்கும் முயற்சியில் அவர்கள் களமிறங்கினா் பிடிபட்ட முதலை பின்னர் சபா வனவிலங்கு துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டதாக எஸ்ரா டேனியல் கண்டோய் கூறினார் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு நான்கு வயதே நிரம்பிய சிறுமியை கொலை செய்த குற்றத்திற்காக பொது தற்காப்பு படையின் முன்னாள் தன்னார்வலருக்கு ஸ்லாங்கூரில் உள்ள கில்லான் உயர்நீதிமன்றம் முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் சிறையையும் பன்னிரண்டு பிறம்படிகளையும் தண்டனையாக விதித்து தீர்ப்பளித்தது மொஹமத் ஜஸ்ரி முகமத் தஹா எனும் நாற்பத்தி ஒன்று வயதுடைய அவ்வாடவர் தன் மீதான குற்றச்சாட்டை ஒப்புக்கொண்டதை அடுத்து நீதிபதி நொர்லிசா ஒத்மான் அத்தீர்ப்பை வழங்கினார் சிறுமியை கொன்றது கடுமையான குற்றம் என்பதால் அவ்வாடவருக்கு படிப்பினையை வழங்கும் வகையில் கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும் அதன் அடிப்படையில் சாகும் வரை தூக்கிலிடும் தண்டனைக்கு பதிலாக தாம் அத்தண்டனையை விதித்ததாக நோர்லிசா ஒத்மான் தமது தீர்ப்பில் கூறியுள்ளார் கடந்த ஈராயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி மதியம் ஒரு மணி தொடங்கி மறுநாள் மதியம் ஒரு மணி வரையில் கில்லானில் உள்ள கம்போங் சுங்காய் உடங் என்னுமிடத்தில் சசிரா சோஃபியா அமத் முயிஸ் எனும் சிறுமிக்கு மரணம் விளைவித்ததாக மொஹமத் ஜஸ்ரி மீதான குற்றச்சாட்டில் கூறப்பட்டிருந்தது இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி மூன்றாம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்